ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னேக் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாம்பு கடிச்சா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாம்போட விஷம் வந்து என்னென்ன மெடிசனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். பாம்போட விஷத்தை எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இது மூணு டாபிக்குமே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண. இந்த வீடியோவை எங்கே ஷூட் பண்ணேன் அப்படின்னா, குக்கடையல் பார்க்கில் தான் ஷூட் பண்ணேன். இந்த வீடியோஸ் இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் போடுறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த பார்க் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பாம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பக்கத்தில் போயிட்டு போய் பார்க்கலாம். ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னா 150 ரூபா. ஸோ குக்கடையல் பார்க்கும் பார்க்கலாம், இந்த ஸ்னேக் பார்க்கும் பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா ஈஸியாகல இருக்கு. நான் வந்து அட்ரஸ்ல அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ நீங்க வந்து பாத்துக்கலாம். கிளாத் வந்து நார்மல் தச்சுப்பு தான். ஏன்னா இது வெறுக்கிற பாம்புங்க, விஷத்தோட இருக்கிற பாம்பு. ஆனா கை எடுத்து போன கடிச்சுக்கணும். கடிச்சுட்டு எங்க ட்ரீட்மெண்ட் கிடையாது, நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும். சரியா? இது க்ளோஸ் எடுத்து போனா ரொம்ப ஆக்ரோஷமானவர். எப்படி இருக்காரு பத்தியா? எல்லாமே பாம்பு இருக்கு. ஆக்ரோஷமா இருக்கு பத்தியா? இது வந்து நல்ல பாம்பு, இந்தியன் பாம்பு. அதுக்கப்புறம் இந்த பாம்பு எந்த பாம்புக்குமே வந்து காது கிடையாது, காதும் கேட்காது. இந்த மாதிரி வெளியே வந்து கடிக்கிற மாதிரி இங்க இடம் இல்லை மேடம். பாம்புங்க முதல்ல வந்து மேலே ஏறாது, கிரிப்னஸ் இருந்தால் தான் மேலே ஏறும். எந்த பாம்புக்குமே வந்து காது கிடையாது. அப்ப எப்படி இந்த மகுடி வச்சு வாக்கிங் போது அசைந்து டான்ஸ் ஆடுதுன்னா அதுக்கு ஷேக் தான், மூமெண்ட். இந்த மூமெண்ட்டுக்கோசம் அது செய்யும். இந்த அசைவுக்குன்னு தான் அந்த பாம்பு பார்க்குது. ஏன்னா இந்த பாம்பு எவ்வளோ லென்த் ஹைட்டில் எழுந்து நிற்குதோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தாக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாம்பினங்கள் வந்து பால் குடிக்காது. உணவாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பால் கிடையாது, பால் சாப்பிடாது கண்டிப்பா. ஓகேங்களா? சாப்பிட்ற உணவுன்னு பாத்தீங்கன்னா எலிகளை சாப்பிடும், தவளைகளை சாப்பிடும், அப்புறம் பறவைகளை சாப்பிடும், பறவை கூட்டுல இருக்கிற முட்டைகளை சாப்பிடும். இதுதான் சாப்பிடுறது. பால் கண்டிப்பா குடிக்காது. முட்டையை கூட எப்படி சாப்பிடணும்? முழுசா விழுங்கிடும். எந்த ஒரு உணவுமே முழுசா விழுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் செரிமானம் பண்ணும், ஜீரணமாக. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல இருந்து 2 வாரம் வரைக்கும் முட்டையை விழுங்கிச்சுன்னா தன்னோட பாடியில் டைட் பண்ணி உடைச்சிடும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்லாம், அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டு மட்ட செல்ஸ் மட்டும் கீழே வாங்கிக்கும். ஓகேவா? இந்த பாம்பு இனங்கள் எதுவுமே வந்து துரத்தி வந்துலாம் கிடைக்காது. இதே மாதிரி ஒரு பாம்பு நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா என்னை வந்து பழியெல்லாம் வாங்க. அதெல்லாம் படத்தில் தான், படத்தில் தான் வந்து பழி வாங்க. ஒன்று நீ அடிச்சிட்டா கூட ஒன்று கூட பழி வாங்க, அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் சரியா அதெல்லாம் பழி வாங்க. இது இந்த பாம்புகளோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துலேருந்து 25 வருஷம் தான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த பாம்பினத்தில் வந்து இந்த நாகமணின்றது வந்து கிடையாது. இது ஒரு பொய்யான தகவல். ஏன்னா அந்த அந்த மாதிரி இனப்பாம்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷம் வாழும் அப்படின்னா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வாழவும் வராது பாம்புங்க. அந்த மாதிரி இந்த பாம்புங்க நாகமணி வச்சிருக்கேன்னா நான் இந்த மாதிரி வேலைக்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதை எடுத்துகிட்டு அதை சேல்ஸ் பண்ணி வச்சிருக்கல, அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து இந்த பாம்புகளோட தலையில வந்து அறிஞ்சு ஒரு பிளாக்கா ஒன்று இருப்பாங்க. நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து அதுல வந்து ஏன் எடுத்துறாங்க, அது கல்லு கிடையாது, அது வந்து ஒரு சுரட்டு. இந்த பாம்புகள் வந்து விழுகும் போது அந்த இடத்துல வந்து சுரக்கும், இந்த கல்லு மாதிரி இருந்தால் அது விழுந்து சுரப்பி சுரக்கிறதுனால என்ன பண்ணும், எச்சில் மேலே ஒன்று பாம்பாகும். ஒரு இறையை சாப்பிடும் போது அது மேலெல்லாம் அந்த லேயர் படிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக உள்ள விழுங்கும். இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வாய் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தோடு தான் இருக்கு. ஆனால் இது இவ்வளோ பெரிய எளிய தான். ஏன்னா அதுதான் காரணம், இந்த தாடைப்பகுதி வந்து விரிஞ்சு கொடுக்கும், பெருசாக விரிவடை சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பாம்புங்களோட சட்டை. இந்த சட்டைகளை
அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் குடிக்காது. 3 மாதம் ஆச்சுன்னா இந்த ஸ்கின்னுங்களை சேஞ்ச் பண்ணும். இது ஏன் இந்த ஸ்கின்னுங்களை விடுது? காரணம் என்னன்னா, இந்த ஸ்கின்னு சேஞ்ச் பண்ணாதோ அந்த பாம்பு வந்து வளரும். ஒரு குட்டி பாம்பாக கூட ஸ்கின்னு உரிக்கும், அதை உரிச்சா தான் வளரும், இல்லைன்னா வளராது. இதை எப்படி உரிக்கணும்? உள்தாவாக இருக்கும், அதாவது உள்பகுதி வெளியே இருக்கும், வெளிப்பகுதி உள்ள இருக்கும். இந்த இது வந்து வெளிப்பகுதி, பாம்பு வெளிப்பகுதி, அதனால தான் இவ்வளோ ஷைனாக இருக்கு. பாம்பு ஊர்ந்து போகிறதுக்கான காரணம், பாம்புக்கு கால் கிடையாது, ஆனால் ஸ்பீடாக போகிறதுக்கான காரணம் தொட்டு பார்க்கல. இந்த ரெண்டு ஸ்கேல் தெரியாது, இது வந்து படிக்கட்டு மாதிரி இருக்கு. இதனால தான் பாம்பு வந்து வேகமாக சரிதாடா இருக்க பாத்தியா, இதனால தான் பாம்பு வேகமாக பாப்பா. அதுக்கப்புறம் இப்போ பாம்பு வந்து விஷம் எடுக்கிற காட்சியை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லு ரஜி, உங்களுக்கு புரிய தெரிய கவனிக்கிறேன். படத்துல மட்டும்தான் வரும். மாறி இது ஃப்ரீசர் குள்ள வெச்ச பிறகு, சரி பாம்பு பாத்துர்க்கேன், பாம்பு இருக்குது. அது பின்னாடி வர வந்து விஷம், விஷத்தை காட்டுறாங்க. கண்ணாடி எல்லோ கலர், ப்ளூ கலர்லாம் கிடையாது. விஷமானது சினிமா படத்தில் காட்டுற மாதிரி ப்ளூ கலர்லாம் கிடையாது. வேற சந்தேகம் இருக்குங்களா? இந்த பாம்பு சரி, ஓகே, லாஸ்ட் ஒன், பாம்பு இந்த விஷயம் எடுத்தாச்சு. விஷம் எதுக்கு யூஸ் ஆகுது? மெடிசனுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஐஸ் பாக்ஸில் வச்சு பிறகு என்ன பண்ணுவோம்னா, லேபுக்கு போய்டும். லேபுக்கு போன உடனே இந்த லிக்விட் ஆகுது, பவுடராக மாதிரிடுவாங்க. இந்த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனிலேருந்து வந்து இந்த விஷத்தை வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் குதிரையோட ரத்தத்தில் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. குதிரையா? ஆமாம், ஹார்ஸ் பிளட் இருக்குல்ல, அந்த பிளட்டில் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஹார்ஸ் பிளட் மட்டும்தான் வந்து மெடிசனை உருவாக்கும். ஓகேங்களா? இது எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெடிசன் உருவான பிறகு கேன்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்னேக் பைட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அடிபட்டுச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆகி அது அடிபட்டுச்சுன்னா ரத்தம் ப்ளீட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதை ஸ்டாப் பண்ணுறதுலாம் மருந்து இருப்பான். இந்த பாம்போட விஷம் தான். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது பாம்பு கடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். பாம்பு கடிச்சிட்டா, கடிச்சது விஷ பாம்பா விஷம் இல்லாத பாம்பா தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பாம்பு இருக்கு சரியா? அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி தெரிஞ்சுன்னா, பாம்பு கடித்த இடம் படத்தில் கட்டுறப்ப ரெண்டு டாட்டும். ஓகேங்களா? ரெண்டு டாட்டும்.
விஷம் இல்லாத பாம்பு கடிச்சதுன்னா அது எப்படி தெரியும்னா அதிகப்படியான இடத்துல இருந்து ரத்தம் வெளியேறும். இது விஷம் இல்லாத பாம்பு. ஏன்னா விஷம் இல்லாத பாம்பு வந்து பற்கள் வந்து அதிகமா இருக்கும், இந்த பாய்சன் அந்த டீத் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? விஷம் பாம்பு கடிச்ச பிறகு என்ன செய்யக்கூடாது சொல்றீங்கன்னா, செய்யக்கூடாது பாம்பு கடிச்சிட்ட உடனே ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது, நடக்கக்கூடாது, படத்துல காட்டுற மாதிரி வாய் வச்சு உயர்த்தணும். ஏன் வாய் வச்சு உரியக்கூடாதுன்னா, நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது பல் எடுக்கிறது ரத்தம் வரலாம், வேற என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா புண்ணுகள் எதனா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது விஷம் கலந்து அந்த ரசத்தை உரியும் போது இந்த இடத்துல எங்கன்னா தங்கிடுச்சுன்னா, விஷமால தங்கிடுச்சுன்னா நம்ம சீக்கிரமா இறந்து போயிடும். காரணம் என்னன்னா, மேலே பிரெயின் இருக்கு, பிரெயின் அட்டாக் பண்ணி சீக்கிரமா இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது, நடக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாம என்னோட உயிரை எப்படி நான் காப்பாத்திக்கிறது? ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம், ஹெல்ப்புக்கு யாரா வாங்க, இந்த மாதிரி பாம்பு கடிச்சு யாரா வாங்கன்னு சொல்லலாம். சரியா? அது செய்யலாம். இந்த ஓடக்கூடாது, பயப்படாது, இந்த முழுமையை செஞ்சா என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஹார்ட் பீட் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சு, பிளட்டோட ஸ்பீடு வந்து வேகமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக இறந்துக்கிட்டு கடித்த உடனே ஒரு இடத்துல உட்காந்துட்டு கயிறு கொண்டு கட்டணும். இந்த இடத்துல கயிறு கொண்டு கட்டக்கூடாது. இங்கே வந்து ரெண்டு எலும்பு பிரியும், இந்த மாதிரி இருக்கிற எலும்பு. அதேமாதிரி கால்லையும் கீழே கடிச்சிச்சு, இந்த இடத்துல இங்கே கட்டுப்படக்கூடாது. கைஸில் தான், படையில் தான் கட்டணும். அதனால் கையில் இங்கே தான் கட்டணும். இந்த கட்டு எப்படி போகணுன்னா, ரொம்ப டைட்டாக இருக்குமா கட்டக்கூடாது, ஒரு விரல் உள்ள நுழையிற அளவுக்கு டைட் இருந்தால் போதும் இந்த கயிறு. ஓகேங்களா? அப்புறம் கடிப்பட்ட இடத்த தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும். ஏன் வாஷ் பண்ணணும்னா, பாம்பு கடிச்ச உடனே பல் உடஞ்சிருக்கலாம், அது அதுக்குள்ள வாஷ் பண்ணும்போது தெரியும், தட்டுப்படும், தட்டுப்படுத்து அந்த பல் எடுக்கிறது நல்லது. எடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் இந்த இடத்த கட் பண்ணிட்டு, லைட்டாக அந்த ஸ்கின்னை கட் பண்ணிவிட்டு அழுத்தி ரத்தத்தை வெளியேறணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சோமா அந்த விஷம் கலந்த ரத்தமானது வெளியே வரும். அதாவது இந்த பாம்புங்க சொல்லியிருப்பேன், இந்த பாம்பு கடிச்சா 4 மணி நேரம், இந்த பாம்பு கடிச்சா 3 மணி நேரம், அந்த பாம்பு கடிச்சா 2 நாள், அந்த பாம்பு கடிச்சா 1 மணி நேரம். இந்த டைமிங்கை வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அதிகப்படுத்தி கொடுத்த நேரம், அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. பாம்பு பாத்தியா படத்தை